நடக்குதுன்னே தெரியல. என்ன நடக்குது? வந்ததுலேருந்து ரொம்ப சோகமாவே இருக்க. இந்த மலைய பாத்தியா, நைட்டு வேலை லீவ் அன்னைக்கு மட்டும்தான் பெய்யுது. ஸ்கூல் அன்னைக்கு பெஞ்சா லீவாச்சு கிடைக்கும்ல. யாரா இது? அதாவது கோமல் செய்யல ரேங்க் கலர் செய்யணும்னு ஆயத்தட்டு பிரச்சனை இருக்கான். நீ லீவ பத்தி பேசிக்கிருக்க, வா ஒழுங்கா போய் படிப்போம். எங்க வேலை யாருக்கு புரியும்? என்ன கார்த்தி, காம்படிஷனுக்கு போனல, என்னடா ஆச்சு? அது ஏண்டா கேக்குற? சரி, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து ஃபைனல் ரவுண்ட் வரையும் போண்டா. சரி, ஜஸ்ட் ஒரு மார்க்ல தோத்துக்கிண்டா. சரி விழுந்து. ஆமா, நீ டிராயிங் காம்படிஷன் போனே, என்னாச்சு? பிரைஸ் கிடைக்கலடா. ஏண்டா? நான் தான் கலந்துக்கவே இல்லையடா. ஏண்டா, இப்ப பார்த்தாலும் பேர் கொடுக்குற, கலந்துக்கவே மாட்டேன். ஏண்டா இப்படி பண்ற? நான் வரைஞ்சா மட்டும் அது செய்யல இது செய்யல, மூஞ்சி நல்லா வரையில மூக்கு நல்லா வரையிலன்னு ஆயிரத்தெட்டு குறை சொல்றாங்க. எனக்கு குறை சொன்னாலே பிடிக்க மாட்டேங்குறா. சரி விடுறா விடுறா. செர்ரா பிரசன்னா, நீ இந்த காம்படிஷன் போனா உனக்கு என்ன ஆச்சு? முதல் ரவுண்ட்ல என்னை வளைக்கிட்டாங்கடா. அதான்டா, நால எந்த காம்படிஷன்லயுமே சேர்றதே இல்ல. கலந்துகிட்டா மட்டும் பிரைஸா வாங்கி குமிச்சிட்டீங்க பாரு. சரி சரி, வீக்னஸ் வெளியே சொல்லாத. போட்டிக்கு போனீங்க, கேள்விப்பட்டேன், அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நீங்க பரிசு வாங்காம வந்ததுதான் எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாவே இருக்கு. சார், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து ஃபைனல் ரவுண்ட் வரையும் போன் சார், ஜஸ்ட் ஒரு மார்க்ல தோத்துட்டேன் சார். தம்பி, நீ எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கும் போது ரொம்ப வேகமா ஆரம்பிக்க, ஆனா அந்த விஷயம் இறுதிக்கு வரும்போது உன் வேகம் எல்லாம் குறைஞ்சிருது. உன்னோட முழு சதவீத முயற்சியை கொடுத்தேனா கண்டிப்பா நீ ஜெயிக்கலாம். ஆமா சார், நீங்க சொல்றது சரிதான். இது வரும் போட்டியல்ல, நான் 100% பயிற்சியை வெளிப்படுத்தி நான் ஃபர்ஸ்ட் வருவேன் சார். குட் சார், நானும் தான் முயற்சி பண்ணேன், ஆனா முதல் ரவுண்ட்ல என்னை வளைக்கிட்டாங்க, நான் என்ன சார் பண்றது? ஓகேப்பா. தம்பி, உங்ககிட்ட நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு, என்ன தெரியுமா? நீ போ நீ போய் கலந்துக்கோ. ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட்.
ஸ்போர்ட்ஸ் ஏதாச்சும் வைக்க சொன்னா கண்டிப்பா செய்வேன்டா. பர என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் சேர முடியாது, இன்ட்ரெஸ்ட் இல்லாமலாம் சேர முடியாது. சரிதா சொன்னா நீ எங்க கேக்குற, வா கிரவுண்ட்ல போய் விளையாடாச்சு செய்வோம். எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ளவாப்பா சார், என்ன கூப்பிட்டீங்களா சார்? ஆமா, இந்த அளவுக்கு காம்படிஷனுக்கு எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ற சார்? மார்னிங் 3 hours, ஈவினிங் 3 hours, அது போக நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸ், குவிஸ் புக்ல ரெஃபர் பண்ணிட்டு சார். குட், இந்த புக்கே வச்சுக்க. சரி சார். இல்ல 5000க்கு மேல குவிஸ் க்வெஸ்சன்ஸ் இருக்கு, இத படிச்சேனா நீ ஜெயிக்கலாம். சரி சார், தம்பி மறந்துடாத, 100% முயற்சி கொடுக்கணும். மறக்க மாட்டேன் சார், சொன்ன ஞாபகம் இருக்கு சார். தம்பி என்ன சார் போச்சு சார். உள்ள நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு வளர பாக்கணும்பா. சரியா? சரி சார். என்னப்பா சார், நம்ம ஸ்கூல் சார்பா நடந்த ஸ்டேட் லெவல் குஸ் காம்படிஷன் சார், ஃபர்ஸ்ட் வந்து சார். அப்படியா? வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். சார் இதுக்கெல்லாம் காரணம் நீங்க கொடுத்த ஊக்கம் தான் சார். தம்பி இவன் முன்னாடிதான் இவனை பத்தியும் சொன்னேன், இவன் நினைச்சு பாருங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கிக்க முடியுமா? நான் சொல்றேன் மட்டும், ஏன் தப்பா எடுத்துக்கிற? இருந்தாலும் நான் சும்மா தப்பு நினைச்சேன்னா சாரிப்பா. நீங்க ஏன் சார் என்ன சாரி கேக்குறீங்க? நான் சார் உங்கள்ட்ட சாரி கேட்கணும். நீங்க சொன்னா குறைய, நீங்க சொன்னா நல்லதா, நான் தப்பா எடுத்துக்கிட்டேன் சார். அதனாலதான் சார் நான் எந்த போட்டியிலயும் சேராம இருந்தேன். இனிமேல் நான் எல்லா போட்டியிலயும் சேர்ந்து நானும் ஜெயிப்பேன் சார். நீ புரிஞ்சுக்கிட்டே எனக்கு போதும்பா, வா நம்ம கிளாஸ் போவோம். உங்க டேலண்ட பத்தி யாராச்சும் விமர்சனம் பண்ணாங்கன்னா அதுல உள்ள நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டு வளர பாக்கணும். ஆசிரியர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க நல்லதுக்காக தான் இருக்கும், அது தவிர எடுத்துக்காதீங்க. நன்றி, வணக்கம்.